இதழ் டிஎன்டிஆர் தொலைக்காட்சி ஊடாக லண்டனிலிருந்து வதனி வெட்டி ஒரு விசேடமான நாளுக்காக உங்களுக்கு ஒரு உணவு தயாரிக்க போகின்றேன். ஆடி பிறப்பு, ஆடி கூழ் தயாரிக்க போகின்றோம். வாருங்கள் கிச்சனுக்கு சென்று ஆடி கூழை செய்வோம். 150 கிராம் பச்சை அரிசி 3.5 மணி நேரம் நனைய விட்டு கழுவி அதனை அடிக்க போகின்றோம், மாவாக அடிக்க போகின்றோம். 1000 மில்லி லிட்டர் தண்ணீர், 500 மில்லி லிட்டர் தேங்காய் பால் துருவி புளிந்தெடுத்த பால், தேவைக்கேற்ப உப்பு, நச்சீரகமும் மிளகும் சம பங்காக எடுத்து வறுத்து அரை ஸ்பூன் ரெண்டும் சேர்ந்தது, தேங்காய் சொட்டு, இந்த தேங்காய் வந்து இந்த பின்பகுதியை துப்புரவு செய்து சிறிது சிறிதாக வெட்டி வைக்கப்பட்டுள்ளது, ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன், உளுத்தம்மா 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த பயறு 1 டேபிள் ஸ்பூன், 300 கிராம் பனங்கட்டி. இவ்வளவும் போதுமான பொருட்கள். இனி நாங்கள் செய்முறைக்கு செல்வோம். தண்ணீர் கொதித்திருக்குது, நாங்கள் அதுக்குள்ள கொதிச்சு கொண்டிருக்குது, நாங்கள் அதுக்குள்ள வறுத்த பயறு 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். இதில் இந்த தேங்காயையும் போட்டு இரண்டையும் அவிய விட போகிறோம், நல்லா அவியட்டும். அதுக்கிடையில் நாங்கள் இப்போ மாவை குழைக்க போகிறோம். நாங்கள் இந்த நனியை வச்சு அரைத்தெடுத்த இந்த மாவில் ஒரு சிறிதளவு எடுத்து 3 ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நாங்கள் இதை சுடுதண்ணீர் விட்டு இந்த உளுத்தம்மாவையும் போட்டு, உளுத்தம்மா 1 ஸ்பூனையும் போட்டு குழைக்க போகிறோம். நாங்கள் இந்த மாவுக்கு உளுத்தம்மாவும் இந்த அரிசி மாவும் போட்ட இதுக்கு ஒரு சிறிதளவு உப்பு போட்டு சுடுநீரில் குழைச்செடுக்க போகிறோம். இதில் நாங்கள் சுடுநீர் விட்டு உருண்டைகள் செய்வதற்காக இந்த மாவை குழைத்து எடுக்க போகிறோம். பதமாக நன்றாக குழைத்தெடுத்தாச்சு. இது பாருங்க, இப்படி நல்ல பதமாக குழைத்தெடுக்க வேணும் நீங்கள். இனி நாங்கள் இதை உருண்டைகளாக உருட்ட போகிறோம். இந்த உருண்டைகளை நாங்கள் உருட்டிட்டோம். இப்போ நாங்கள் இதை போட்டு அவிய விட போகிறோம். நாங்கள் இந்த பனங்கற்கண்டை பாலில் 200 மில்லி லிட்டர் பாலில் கரைத்து எடுத்திருக்கிறோம். இந்த மில்கில் நாங்கள் அரைவாசி மில்க் எடுத்து நாங்கள் சர்க்கரையை அந்த பனங்கட்டியை கரைச்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த மிச்ச மில்கில் இந்த மாவை கரைக்கிறோம். இதை கரைச்சி வைக்க போகிறோம். இந்த மாவை பாலில் கரைச்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த சர்க்கரையோடு சேர்த்து கரைக்க போகிறோம். கரைச்சிட்டு இதைத்தான் நாங்கள் அதுக்குள்ளே விட போகிறோம், அவிய விட போகிறோம். உருண்டைகள் நன்றாக அவிந்து வந்துடுது. நாங்கள் அதுக்குள்ளே இந்த கரைசலை விட போகிறோம். மாவிய வேணும். இதுக்குள்ளே நாங்கள் இப்போ உப்பு சிறிதளவு கூட போகிறோம். ஒரு சிறிய அளவு உப்பு அந்த இனிப்பின் சுவையை கூட்டுவதற்காக நாங்கள் போட போகிறோம். இந்த இப்போ நீங்கள் இதை மாவை விட்ட உடனே இதை கிளறி கொண்டிருக்க வேணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சட்டியில் பானையில். இதை வந்து இப்போ நன்றாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து கூழ் நல்ல பதமாக நல்ல அளவாக நல்ல இதாக வந்திருக்குது அவிஞ்சு.
நாங்கள் இனி இதுக்குள்ள ஏலக்காயும் மிளகு சீரகத்தூளும் போட போகிறோம். நான் இதுக்குள்ள இந்த மிளகு சீரகத்தூளை போடுறேன். மா நல்லா அவிய வேணும். அவிஞ்சு வர கணக்காக நல்ல இதாக வரும். தூள் நன்றாக வந்துட்டது. நாங்கள் இதுக்குள்ளே ஏலக்காய் பவுடர் போட போகிறோம். இப்போ நிப்பாட்டி விடுவோம். இதோ உங்களுக்கு பிடித்தமான ஆடிக்கூழ் ரெடியாகிட்டது. நல்ல இனிப்பாகவும் சுவையாகவும் வந்திருக்கின்றது. நீங்களும் இதே போல உங்கள் இல்லங்களில் செய்து உண்ணலாம். முக்கியமாக நீங்கள் அரிசி மாவை வறுத்ததாகவும் பாவிக்கலாம், அரிசி அடித்தும் பாவிக்கலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது போல செய்து கொள்ளுங்கள். இந்த வருடம் நீங்கள் இந்த ஆடிக்கூழை செய்து சாப்பிடும்போது சந்தோஷமாக உண்ண வேண்டும். அத்தோடு இந்த இனிப்பான செய்தியோடு எங்களுடைய மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆடிப்பிறப்பு கூழ் ரெடியாகிட்டது, நன்றாக வந்திருக்குது. இதே போல நீங்களும் வீடுகளில் செய்து சுவைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த தடவை இன்னொரு சுவையான உணவோடு வருகதர இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.